சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். நல்ல மேய்ப்பன் உங்களை நடத்துவார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் தமது கரங்களை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதித்து தமது பிள்ளையாக உங்களை மறுரூபப்படுத்துவார். மேலும் இதை குறித்து அறிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைய வசனம் ஏசாயா 40:11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை மெதுவாய் நடத்துவார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்பதே இன்றைய வாக்குதத்தம். எவ்வளவு அன்பும் கரிசனையும் நிறைந்த தேவனை நாம் சேவிக்கிறோம். நமக்கு மிகவும் பிடித்த சங்கீதம் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று கூறுகிறது. ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றே வேதம் கூறுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று இந்த வசனம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் அன்பு நிறைந்த இருதயத்தை அழகாக விவரிக்கிறது. திரளான ஜனங்கள் தம்மை தேடி வந்த போது இயேசு அவர்களை கண்டு மனதுருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். அவர்கள் 3 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தண்டையில் அமர்ந்து அன்பும் ஆறுதலும் நிறைந்த அவரது வார்த்தைகளை கேட்டு அவரது வல்லமையான கரத்தால் சுகம் பெற்ற பிறகு வீட்டுக்கு அவர்களை அனுப்பிவிடும்படியான நேரம் வந்தது. இயேசு கூட்டத்தினரை அனுப்பிவிட வேண்டும் என்றே சீஷர்கள் விரும்பினர். ஆனால் இயேசு தம் சீஷர்களிடம், இந்த ஜனங்கள் எங்கே போவார்கள்? பசியினால் அவர்கள் வழியில் சோர்ந்து மயங்கி விடுவார்கள், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இதை கேட்ட சீஷர்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்தினருக்கு அப்பம் வாங்க போதிய பணம் இல்லையே, இத்தனை அப்பங்களை எங்கே வாங்குவது என்று திகைத்தனர். ஆகவே அவர்கள் கூட்டத்தினரை எப்படியாவது அனுப்பிவிடும்படி இயேசுவிடம் வலியுறுத்தி கொண்டே இருந்தனர். ஆனால் இயேசு உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்தனர். இயேசு அவற்றை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி தாமே ஒவ்வொரு அப்பத்தையும் பிட்டு ஏறக்குறைய 20,000 ஜனங்களை போஷிக்கும்படி தம் சீஷர்களிடம் கொடுத்தார். அவரது கரங்களில் 5 அப்பங்களும் 2 மீனும் பெருகின. இவ்வாறாக இயேசு ஒவ்வொருவரையும் போஷித்தார். பிரியமானவர்களே, அற்புதத்தை செய்யும் இதே கரங்களால் அவர் உங்களையும் நடத்துவார். அவர் தமது கரங்களை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதித்து தமது பிள்ளையாக இருக்கும்படி உங்களை மறுரூபப்படுத்துவார். ஆம், இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆகவே உங்கள் இருதயத்தை இயேசுவிடம் திருப்பி, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார், தமது புயங்களில் உங்களை சுமப்பார், உங்களை மெதுவாய் நடத்துவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்போடும் கரிசனையோடும் என்னை வழிநடத்துவதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையின் மேய்ப்பராக இருப்பீராக. என்னை உம்முடைய மடியிலே அணைத்து கொண்டு எப்போதும் உம்முடைய
பிள்ளையாக வைத்து கொள்ளும். என் வாழ்க்கையின் தேவைகளை உம்முடைய நாம மகிமைக்கென்று அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.